தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ, வணக்கம் நண்பர். தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுத்தி பார்த்து அப்படி இங்க ஏதாவது உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அண்ணா அண்ணா அப்படி என்று ஒரு வார்த்தை கூப்பிட்டேன். தங்கச்சி விளையாட போறோம், வயசாகி போச்சு, நீ எங்க கூட கூடி விளையாட மாட்டேன். அந்த மரத்துக்கு அருகால் தமிழ் இப்ப சுத்தி பார்த்து சுத்தி பார்க்க வேண்டும். இந்த அடந்த காலத்துல அத பார்த்தாயா, எப்பேற்பட்ட மாங்கனி ஒன்று இருக்குது. என்ன
ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மாங்கிலை, ஒரே ஒரு இலை. அந்த இலையில ஒரே ஒரு மாங்கனி உண்டு ஆமா அந்த நாள் இப்ப வந்து விட்டது. நாள் வந்து விட்டது. இந்த நாள் இந்த சிவனை கோரி பூஜை செய்து ஆமா வாங்கி புசிக்க வேண்டும். ஆமா புசி செய்யலாமா? அய்யா சக்கியராஜ் சிவம் ஓ மகாதேவா.
ஆடுவோம் நான் அருந்து அது மாங்கனி யாரே ஒரு மாங்கனி அறுத்து விட்டான் அந்த மாங்கனி அறுத்துவனை யார் என்னுடைய நானே திஷ்டால் பார்க்கிறேன் இதோ ஓ மாங்கனியையும் பார்த்ததில்லை மரத்தையும் கண்டதில்லை அடியேன் யாமரியேன் பராபரமே ஆனால் சாணகம் வந்தது நீங்க தானே சாணகம் வந்தது என்னவோ நாங்கள் தான் ஆனால் ரத ஊர்ல நீங்க அமர்ந்திருக்கீங்களா அமர்ந்திருந்தோம் ரத ஊர்ல சாணகத்தில வந்து கொண்டு இருக்குது நான் அந்த வந்த நேரத்திலே மாங்கனி அறுத்தவன் யார் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் தங்களுடைய கேட்ட கேள்விக்கு நான் பதில் உரைத்திருப்பேன் உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் மாங்கனி அறுத்தவன் தெரிந்து விட்டது வசதியாவிற்கும் மாமரத்தையும் பார்த்து மாமரத்தை பார்த்தது உண்டு மாங்கனி என் தங்கை மார்கள் தேவைகள் ரோசி ஆசைப்பட்ட எப்போது நான் அறிந்து வந்த மாங்கனியை உன்னுடைய தங்கைக்காக பருந்து அறுத்து கொடுத்த இல்லவா உன்னுடைய தங்கை வயிற்றில தேவகி தேவி ரோகிணி தேவி ஏழு குழந்தை பிறக்கும் ஏழு குழந்தைகள் கட்டாயமா தேவி வயிற்றில எட்டாவது குழந்தை பிறக்கும் அந்த எட்டாவது குழந்தைகள் உனக்கு கட்டாயமா இருந்த பிள்ளாசாபம் இந்த தேவகி ரோகிணி அடித்து சிறச்சு கைவிட கால்விட்டு சிறச்சாலை நடத்தார் என்ன சாபம் கொடுத்தோம் கண்டிப்பாக எட்டாவது பிள்ளையாக கட்டாயமா அவர்கள் கைவிலங்கு ஒழித்துக் கொண்டு கைவிலங்கு ஒழித்துக் கொண்டு என்ன சொல்லு கைவிலங்கி விட்டு அதான் கட்டாயம் ஆமா இதோ இந்த கலியை அறுத்து தந்ததால் பரிட்ச பரிசு என்ன சாபம் கொடுத்தார் தேவகி ரோகிணி வயிற்றில் ஏழாவது குழந்தை பிறக்கிறது மத்தையா
தம்பி அந்த குழந்தையால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சாபத்து கொடுத்திருந்தான். அதனாலே இந்த வட மதுராபுரி மட்டத்தில் கை விலங்கு கால் விலங்கு இட்டு தனித்தனியாக சிறச்சாலை நடத்தி போயிருந்தேன். ஆசைப்பட்டதாக அந்த கலியை அறுத்து தந்ததனால் இந்த கலி அறுத்து தந்ததனால் பிறந்திருக்கும் அந்த குழந்தை எட்டாவது குழந்தை அந்த குழந்தையினால் உனக்கு மரணம் என்று சாபம் கொடுத்து விட்டார். நீங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தாதானா ஒன்னா சேர்ந்தாதானா என்ன செய்த Thank you.
மழை பெய்யுது மழை பெய்யுது இந்த குழந்தை அப்படியே வச்சுட்டு போவான் அப்புறம் மழை விட்டு பெருவிடா இந்த குழந்தை வியாபாரம் பாப்பா போட்டுட்டு போயிடுவான் அங்க பாத்துறியா ஒரு குழந்தையாகப்பட்டது இறந்திருக்கிறது நான் எடுத்து சென்று அந்த மனத்து கொடுக்கத்தான் வேண்டும் இந்த பிள்ளைய அந்த இடத்துல கிளத்து விட்டு அந்த பிள்ளைய நாம் எடுத்து நீங்க அங்கே கொடுங்க அந்த இடத்துல கொடுத்து விடலாம் Yeah.
அப்பா சொல்லுமா செந்தமிழ் புலவரையான திருத்தமை வந்து தமிழ் புலவரையான திருத்தமை வந்து எங்கள் பந்தியில் திறந்தவாறு புகற்றிட நாடகத்தில் இந்த சொல் விளப்பானால் உங்கள் செவிடனிலே ஒரு கிளப்பான சொல் விளப்பானால் உங்கள் செவிடனிலே கிளப்பானால் ஒரு எந்த சொல் கூறிடாமல் இந்த சொல் கூறிடாமல் நிர்மணம் பொறுத்தால் விளக்கம் புரிந்தது ஒன்று புரியவில்லைமா விளக்கம் புரியல புரியல இப்பேற்பட்ட சமீன் பாகம் நீ யாரு எந்த நாட்டு அப்படி விளக்கம் புரிஞ்சா புரியலமா புரியல ஆமா சொல்றேன் என் பிள்ளைக்கு பெரிய பிள்ளைக்கு ஆறு வயது சின்ன பிள்ளைக்கு ஐந்து வயதாகி
இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அம்மனுக்கு சாட்சி என்று சொல்லக்கூடிய கூழை வாத்து அம்மனை ஊர்வலா கொண்டு வந்து சன்னிதியில் அமர்த்தி அமர்த்தி என்ன இந்த வருஷம் பாரத நடத்துறதுக்காக ஆமா கொடி ஏற்றாங்க கொடி ஏற்றாங்க ஆனா கொடி ஏற்றாங்களை தவிர அந்த கொரோனா அவங்களை விடல ஆமா நம்மையும் விடல அவங்களையும் விடல அதனால நடத்த முடியாத காரணத்தால் இன்று இரவு இந்த நாடகத்தை வைத்து வைத்து அதற்கு வெளியே சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்து நாடகத்தை வைத்து ஆமா இந்த அம்மனுக்கு சாக்கமுத்தந்துக்காக கூத்து வைக்கணும் ஆமா அப்படி என்று ஏக மாதவங்க எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து நம்ம கொண்டு வந்து வைத்திருக்கின்ற கூத்து போலாம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன் இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது நலிவடைஞ்சு வருது இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும் ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம் இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்குறேன் நன்றி நன்றி வணக்கம்